அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியிலே நாம் பார்க்க இருப்பது பல அற்புத சக்திகளை உள்ளடக்கிய நாகலிங்க பூவை கொண்டு நாம் எம்பெருமானை எவ்வாறு வழிபட வேண்டும் என்ற முறையை இந்த பகுதிக்குள்ளே போகிறதுக்கு முடியும் நம்மளோட ஓம் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி சிவபெருமானுக்கு வழிபடக்கூடிய பொருட்கன்ட்டு எக்கச்சக்கமாக இருக்குது ஏன் வில்வம் கூட இருக்குது அதையும் தாண்டி இந்த நாகலிங்க பூவை மட்டும் ஏன் விசேஷமாக சொல்கிறாங்க அப்படி என்ன அதுக்கு சக்தி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து லி லிங்கம் போல் இருக்கும் அந்த பூவை பார்க்குறப்ப லிங்கத்தை வந்து ஒரு பாம்பு படம் நடத்த மாதிரி இருக்கும் அதனால் வந்து சிவனுக்கு வந்து அதை வழிபடுறோம் அவ்வளோ சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம்தான் ஆனால் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா சிவலிங்க பூஜைக்கு நம்ம பயன்படுத்துகிற பொருட்களில் நாகலிங்க பூவுக்கு வந்து ரொம்ப 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 முக்கியமான பங்கு இருக்குது வில்வம் எந்த அளவுக்கு சிவனுக்கு ஒரு விருப்பமான ஒரு பூஜை அதை விடவும் நாகலிங்க பூவானது ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் அந்த சிவலிங்க பூஜையில் ஏன் அப்படின்ட்டுனா நாகலிங்க பூவுக்கு இருபத்தி ஓரு ரிஷிகளாகிய மாத்ருகா ரிஷிகள் என்று சொல்லக்கூடிய இருபத்தோரு ரிஷிகளும் தங்களது தவ ஆற்றலை கொண்டு உருவாக்கப்பட்ட மரமே நாகலிங்க மரம் அதுக்கு ஒரு ஸ்டோரியே நான் அதை வரக்கூடிய பதிவில் சொல்கிறேன் அவங்களுடைய முழு தவ வலிமையும் ஒன்று சேர்த்து உருவாக்கப்பட்ட ஒரு மரம் நாகலிங்க மரம் அதிலிருந்து வரக்கூடிய அந்த மலரே நாகலிங்க மலர் சரி நாகலிங்க மலரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாச்சு அந்த நாகலிங்க பூவை நம்ம கண்டிப்பா கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் பஞ்சாட்சிர மந்திரமாகிய நமக்ஷி என்ற மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை சொன்ன அப்புறம் தான் நம்ம அதை தொடரணும் அப்போ நமக்கான தகுதி கிடைக்கும் அவ்வளவு புனிதமான ஒரு மலர் ஏன் அப்படின்னா இருபத்தோரு ரிஷிகளும் தங்களுடைய தவ வலிமையை கொடுத்து உருவாக்கப்பட்ட மலர் அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கு எவ்வளவு புனிதம் இருக்கும் எவ்வளவு சக்தி இருக்கும் நீங்கள் நினச்சி பார்த்துக்கோங்க சும்மாலாம் போயிட்டு எல்லா பூவையும் தொடுற மாதிரிலாம் அந்த பூவை நம்ம தொட முடியாது அதுக்குன்னு ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நம்ம தொட்ட அப்படின்னா நமக்கு வந்து நல்லதுக்குன்னு நினைச்சு தொட்டுதுன்னா தொட்டோம் அப்படின்னா நம்மளோட கர்மா தான் நமக்கு அதிகமாகும் நம்மளோட பாவங்கள் தான் அதிகமாகிறதுனால நீங்கள் உங்கள் வீட்டு அருகிலேயோ அது கோயிலில் ஏதோ நாகலிங்க மரம் இருந்தாலும் சரி பக்கத்தில் ஏதோ நாகலிங்க மரம் இருந்தாலும் சரி அதில் எந்த ஒரு மலரை பறிக்கிறீங்க இல்லை கீழே அந்த மலர் விழுது அதை தொடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பஞ்சாட்சிர மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை சொன்ன அப்புறம் தான் அந்த மலரை நம்ம கையாலே தொடணும் சரி நான் ஆயிரத்தி எட்டு முறை பஞ்சாட்சிர மந்திரம் சொல்லிட்டேன் சொல்லிவிட்டு கையில் எடுத்துட்டேன் அப்படின்ட்டுனா அதை எடுத்து கொண்டு போய் உடனே சிவபெருமானுக்கு வந்து நீங்கள் வந்து அர்ச்சனையோ உள்ள தலையிலே வச்சிவலிங்கம் மேலே வச்சிடக்கூடாது அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்க தான் செய்யுது அந்த நாகலிங்க மலரை நீங்கள் மரத்துலேருந்து கீழேருந்து எடுத்தீங்க ஃப்ரெஷ்ஷாக அதாவது ஃப்ரெஷ்ஷாக எடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் இருபத்தோரு பேருக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு அன்னதானம் சரிங்களா தானத்துலேயே மிருந்த மிக சிறந்த தானம் அன்னதானம் இருபத்தி ஒரு பேருக்கு நீங்கள் அன்னதானம் பண்ணணும் ஏன் அப்படின்னா அந்த இருபத்தோரு ரிஷிகள் இருந்தால் பார்த்தீங்களா அவங்களுக்காண்டி நம்ம இருபத்தோரு பேருக்கு உங்களால் முடிஞ்ச உங்களை வசதிக்கு ஏற்ப தானம் அன்னதானம் செய்யலாம் சரிங்களா ஏன் அப்படின்னா நீங்கள் பண்ணுற அந்த அன்னதானத்தில் அந்த இருபத்தி ஒரு பேரில் மாத்திருக்கா ரிஷிகள் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த இருபத்தி ஒரு பேரில் கண்டிப்பாக மேக்ஸிமமாக ஒன்றுலேருந்து இருபத்தி ஓரு பேரும் வந்து அந்த அன்னதானத்தை ஏற்றுக்கொள்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் இருக்குது குறைஞ்சபட்சம் கண்டிப்பாக ஐந்து ரிஷிகளாவது அந்த அன்னதானத்தில் கலந்து கொள்வார்கள் இது நூறு சதவீதம் உறுதி தான் அந்த பூவை நம்ம சிவலிங்கத்தோட மேலே வைக்கணும் இதுதான் முறப்படியான பூவை சிவபெருமானுக்கு சூட்டக்கூடிய ஒரு வழிமுறை சரி நாகலிங்கப்பூவை சிவபெருமானுக்கு சூட்டியாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் நீங்கள் அந்த நாகலிங்க பூவை சிவபெருமானுக்கு சூட்டினதே மிகப்பெரிய புண்ணியம் மிகப்பெரிய தவமொலிமே உங்களுக்கு வரும் அந்த இருபத்தோரு ரிஷிகளும் அவங்களுக்கு ஓம் நமச்சிவாய பள்ளி கூட அடிக்கிறது பாருங்கள் அவங்க நீங்கள் சூட்டினதையாலேயே உங்களுக்கு அவ்வளோ பெரிய பா அவ்வளோ பெரிய புண்ணியம் உங்களுக்கு உண்டாகும் அதுக்கப்புறம் அந்த எம்பர்மன் மேலே சூட்டிய நாகலிங்க பூவை நீங்கள் அர்ச்சகர்கிட்ட சொல்லி வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடணும் சரிங்களா வாழ் வந்துட்டு அதை உங்கள் பூஜை அறையிலேயே வச்சுக்கோங்க அது எவ்வளவு காஞ்சி போனாலும் சரி காஞ்சி சருகாக போனாலும் சரி அதுக்கு வந்து அவ்வளவு சக்தி இருக்கும் எப்போ அந்த நாகலிங்க பூவை நம்ம எல்லா பூஜையும் முடித்ததுக்கப்புறம் நம்மளோட வேண்டுதலுக்கு அப்புறம் ஓடும் நதிநீர்லையோ கடல்லையோ குளத்துலையோ ஏரிலையோ அப்படி நீர்நிலையில் விடுற வரைக்குமே அதுக்கு வந்து முழுமையான நூறு சதவீத சக்தி அந்த நாகலிங்கப்பூவுக்கு உண்டு அவ்வளவு சக்தி வாய்ந்த பூ அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பூஜை அறையில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுதலோ உங்களுக்கு எக்ஸாம்பிளாக இப்போது ஒரு நீ ஒரு நீண்ட எதோ கொடிய நோய் இருக்குது கேன்சர்னே வச்சுக்கோங்களேன் கேன்சர் சுகர் ப்ரெஷர் அப்படின்னு இப்போ எக்கச்சக்க நோய்கள் இருக்குது நோய்க்கு வந்து சொல்ல வேண்டியில அவ்வளோ நோய்கள் இருக்குது அந்த நோய் சரியாகணும் அப்படின்ட்டு தினமும் அந்த நகலிங்க பூவை சிவன் ஆலயத்தில் உள்ள மூலவராகவே எண்ணி ஏன்னால் அவர் தலையில் அணிவித்த அந்த நாகலிங்க பூ ப்ளஸ் இருபத்தோரு ரிஷிகள் அவங்களுடைய தவ தவ வலிமையால் கொடுத்த ஒரு பூ அப்படிங்கிறப்ப அதுக்கு எவ்வளவு சக்தி இருக்கும் அதை வந்து சிவலிங்கமாகவே நீங்கள் கருதி அந்த பூவை வந்து நீங்கள் வழிபட வேண்டும் அதுக்கு கற்பூரம் காட்டணும் இல்லை நைவேத்தியம் வைக்கணும் எந்த அவசியமும் கிடையாது தினமும் எந்திரிச்சு குளித்து முழுகிட்டு அந்த நாகலிங்க மலருக்கு பார்த்திங்களா சிவனை சூட்டியே உங்கள் பூஜையில் வச்சுருக்க நாகலிங்க மலர் அதை நோக்கி உங்களுடைய பிரார்த்தனையை வச்சுக்கிட்டே வாங்க கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் வந்து பேராசை பட்டு எந்த வழிபாடும் வைக்கக்கூடாது சரிங்களா உங்கள் தகுதிக்கேற்ப வழிபாடு வைங்க கண்டிப்பாக அந்த எம்பெருமான் சாட்சியாக சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களுடைய வழிபாடு கண்டிப்பாக பூர்த்தி அடையும் அதை என்னால் மட்டும் நான் அடித்து சொல்லுவேன் கண்டிப்பாக பூர்த்தி அடையும் ஏன்னால் அவ்வளோ சக்தி இருக்குது அந்த பூவுக்கு சரி என்னுடைய உங்களுடைய வழிபாடு பூர்த்தி ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா எப்போ உங்களுடைய வழிபாடு பூர்த்தியாகுதோ எப்போ நோய் இருக்குது அது சரியாகணும் அப்படின்னு நினச்சி அந்த நோய் சரியாயிட்ட அப்படின்ட்டுனா உடனே அந்த நாகலிங்க பூவை எடுத்து ஓடும் நீரிலேயோ இல்லை குளத்திலேயோ ஆற்றலையோ விட்டுறணும் அவ்வளோ தான் உங்களுடைய பூஜை முறையை முடிஞ்சுட்டு மறுபடியும் எது உங்களுக்கு வழிபாடு இருக்குது அப்படின்ட்டுனா மறுபடியும் அருகில் உள்ள ஒரு ஆலயத்துக்கு சென்று நாகலிங்க பூவை கொண்டு வந்து நான் சொன்ன போலவே அதை ஆயிரத்தெட்டு முறை பஞ்சாட்சிர மந்திரத்தை சொல்லி இருபத்தோரு பேருக்கு அன்னதானம் பண்ணி மறுபடியும் சிவலிங்கத்துக்கு மேலே வச்சு உங்களுடைய அடுத்த பிரார்த்தனை அதை நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கலாம் சரிங்களா அதனால் எவ்வளவு நாட்கள் ஆனாலும் சரி எப்படின்னா ஆறு மாதம் ஏழு மாதம் ஒரு வருஷம் பத்து வருஷம் ஆனாலும் சரி அந்த சிவபெருமானுக்கு சூட்டப்பட்ட நாகலிங்க பூவுக்கு நூறு சதவீதம் சக்தி அப்படியே தங்கி இருக்கும் அதுதான் நிதர்சனமான உண்மை இனிமேல் எப்போது நாகலிங்க பூவை கொண்டு சிவபெருமானை நீங்கள் அர்ச்சிக்க நினச்சாலும் இந்த பதிவு எப்போவுமே மனசில் வச்சுக்கோங்க நான் சொன்ன மாதிரியே பண்ணுங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கும் நீங்கள் நினைத்த அத்தனை காரியங்களும் நடக்கும் நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய்